ஓகே கேஸ், ஆம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோட டைட்டில் பார்த்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ப்ரோ என்ன ப்ரோ சொல்ல வர, அதுதான் அவரே சொல்லிட்டாரு அஃபீஷியலாக, நீ என்ன இங்கே வந்து அனுப்பிவிடுங்க வர அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்பீங்க. அவர் சொல்லிட்டார் அந்தோட ப்ரெஸ் நோட்டில் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு ஒரு படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் முழுமையாக அரசியலுக்குள்ளே இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி சொல்லிட்டார். பட் ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது இப்போ தான். பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எனக்கு கேட்டதுக்கப்புறம் செம்ம ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். தளபதி 69 பண்ணதுக்கப்புறமாவும் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு படங்களில் தளபதியை பார்ப்போம். எஸ் ஆமாம், இது நான் கிளியராக நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் தமிழக வெற்றி கழகம். ஸோ இது அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போது கோட் படமாக இருக்கட்டும், இல்லை அடுத்த படம் யார் பண்ண போகிறாங்களோ, இது ரெண்டுமே கமிட் ஆகிட்டார் தளபதி. ஸோ இந்த ரெண்டு படங்கள் நடக்கிறப்பவே அரசியலுக்கான சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ண போகிறாங்க, லைக் மாநாடாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது சில விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ அந்த கட்சி எப்படி டெவலப் பண்ண போகிறாங்க, எப்படி அரசியலுக்குள்ள தளபதி இன்னும் டீப்பாக உள்ளே வரப்போகிறார் அப்படின்றது 2026 எலெக்ஷன்ஸில் கண்டிப்பாக போட்டியிட போகிறேன்னு சொல்லிட்டு அவரே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. லியோ படம் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தளபதி சைட்லேருந்து வரப்போகுது இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு அப்போயே அவருக்கு தெரியுமா லோகேஷ் அவர்களுக்கு. எல்லாருக்குமே தெரியும் லியோன்றது எல்சியூவில் தான் இருக்குதுன்னு. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபினிஷிங்கில் நம்ம கமலாசன் சார் பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பார், கொடுத்துட்டு தான் முடிச்சிருப்பார். தட் மீன்ஸ் லியோ 2 இல்லை விக்ரம் 3 எதுலேயோ பார்த்தீங்கன்னா தளபதி கண்டிப்பாக நடிக்கிறாரு. அப்படி இல்லைன்னா லியோ 2 நம்ம தளபதி கூட சேர்ந்து கமல் சாரும் பார்த்தீங்கன்னா நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லோகேஷ் பார்த்தீங்கன்னா தலைவர் பட அந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இஸ் கம்ப்ளீட்லி பிஸி அடுத்த படம் பண்ணுறதில். அண்டு தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்தது, ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட் பண்ணுற ஒரு மனுஷன், நிறைய டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இவரோட கால் ஷீட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதீபாக இருக்கட்டும், விக்னேஷ் சிவனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெற்றிமாறன் அவர்களாக இருக்கட்டும், மகிழ் திருமணி, ஹெச் வினோத் அப்படின்றாங்க, கார்த்திக் சுப்ராஜன்றாங்க, அட்லின்றாங்க. பட் இப்போ இன்னொரு படம் பண்ணிட்டுனா அரசியலுக்குள்ளே போயிட போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் வச்சுட்டு வெயிட் பண்ணவங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், கண்டிப்பாக அந்த வருத்தம்ன்றது இருக்கும். அட்லி இவர் லோகேஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சாராம். ஸோ ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, லியோ படம் அந்த ஷூட்டிங் டைம்லேயே கைதி 2 இருக்கட்டும், விக்ரம் 3 இருக்கட்டும், அதில் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் கேமியோ ரோலில் உள்ளே வரப்போகிறாராம். கண்டிப்பாக உள்ளே நடிக்க போகிறதா ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இந்த கேமியோ ரோலுக்கான ஷூட்டிங் சரிதான் ப்ரோ, இவர் தான் இப்போ இன்னொரு படம் பண்ணிட்டு அரசியலுக்குள்ளே வரப்போகிறாரு, அது எப்படி ஷூட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோகேஷ் அவர்கள் லியோ படம் நடக்கிறப்பவே இந்த கேமியோ ரோல் கான ஷார்ட்ஸ் எல்லாமே தளபதி அவர்களை வச்சு நடிக்க வச்சிட்டாராம். ஸோ இது முன்னாடியே லோகேஷ்க்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி அரசியல் என்ட்ரி கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு. பட் என்ன தான் இருந்தாலும் எல்சியூவில் தளபதி கூட்டு ஒன் டாப்பில், அண்ட் விக்ரம் 3 இருக்குது, கைதி 2 இருக்குது, இந்த ரெண்டு தலைவர் படம் முடிஞ்சதுக்கப்புறம் லோகேஷ் அவர்கள் இந்த ரெண்டு படம் தான் டைரக்ட் பண்ணுவார். லியோ 2 எப்போ வரும்னு ஐடியா இல்லை, அதுக்குள்ளே என்னென்ன நடக்கணும்னு தெரியல தளபதி அவர்கள் கட்சியெலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு. பட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த விக்ரம் 3 இருக்கட்டும், கைதி 2 இருக்கட்டும், தளபதி அவர்களோட கேமியோ ரோலுக்கான ஒரு ஷார்ட் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லியோவோட படம் ஷூட்டிங் ஆகிட்டு இருக்கும்போதே இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி முடிச்சிட்டாங்களாம். விச் இஸ் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா படம் நடிக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ரீல்ஸ்லாம் போட்டு இன்னும் எமோஷ்னலாக போட்டு தாகுறாங்க நம்ம பசங்களாம். பட்டு இன்னும் தளபதி 69 பண்ணதுக்கப்புறமாவும் இன்னும் ரெண்டு படங்களில் இவரோட கேமியோ ரோல் நம்ம பார்க்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். யா ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக கேட்குறதுக்கு. இப்போயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைட்லேருந்து ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்கு அந்த தளபதிக்கு அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. கண்டிப்பாக வரதானே செய்யும், செய்யாமலாம் இருக்காது இல்லை. லெட் சி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம், ஒரு ஃபீல்டு ஓப்பன் பண்ணியிருக்காரு. அந்த ஃபீல்டிலே ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேனாக தளபதி அதுக்கான ட்ரைனிங்ன்றது இப்போது எடுத்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி அவர் ஃபீல்டுக்குள்ளே வராத முன்னாடியே ஒரு பேட்ஸ்மேனாக தான் இருந்திருக்காரு, இப்போ அஃபீஷியலாக வந்துட்டார் அப்படின்னா கும்தாவா இருக்கும். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த பகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.